வணக்கம். நான் வந்து டோனா சதீஷ் ராஜா என் பேர். நான் வந்து மெரினாவில் வந்து ஒரு 7 or 8 years நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய சாதனைகளை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் 5 years என்கிட்ட ட்ரைனிங்கில் இருக்கிற பேர் வந்து ராபியா பேர். பாப்பா வந்து ரொம்ப குட்டி பண்ணா என்கிட்ட வந்தால் இப்போ வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து வச்சது இந்தியா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டில் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸ்கேட்டிங்கில். அது போக இவங்களுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் மட்டும் இவங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக நிறையா அவங்களே வாண்டடாக கேட்பாங்க. இப்போது மற்ற பேரண்ட்ஸ்லாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறப்ப விட இவங்க அதிகமாக இவங்களுக்கு ட்ரைனிங் எங்கே கூப்பிட்டாலுமே அவங்க அந்த ட்ரைனிங்க்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாப்பா எப்போவுமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பாள் எல்லா விஷயத்துலேயுமே. ஒரு இது சொன்னால் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் இவங்க ஊசு மற்ற கலைகளையுமே இன்னும் சிறந்து இருக்கிறாங்க. என்னுடைய கலைகளில் வந்து நானும் ஒரு மல்டி டேலண்ட் தான், அதே மாதிரி ராபியாவும் ஒரு மல்டி டேலண்டாக இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு எங்களுடைய நெக்ஸ்ட் பயணம் என்னென்னா இன்னும் இதை விட பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ராபியா வந்து அவளை பற்றி சொல்லுவாள். அவள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கா என்னங்கிறத ராபியா சொல்லுவாள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா, என்னென்னா என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை ஏற்றுப்பா, நோ சொல்ல மாட்டான். பேர் வந்து ராபியா ஜக்கியா. எனக்கு ஏஜ் 15 years ஆகுது. நான் அல்ஹிரா மாடல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 5 years 6 years மாஸ்டர் கிளாஸில் இருக்கேன். மாஸ்டர் கிளாஸ் பேர் வந்து பிளாக் டைகர் ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி. இந்த ரெக்கார்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். நான் ஒரு முஸ்லீம், அல்ஹம்துலில்லா. இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என்னால் தெர் ஹஸ் பின் டைம்ஸ் வேர் ஐ குட் நாட் டேக் இட் எனி மோர். பட் இதுக்கு என் பேரண்ட்ஸ்க்காக, என் மாஸ்டருக்காக, என்னோடய ஃபேமிலிக்காக, என்னோடய லைஃப்காக, இதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் ஐ விஷ் இதுக்கப்புறமும் என்னோடய ஓன் ரெக்கார்டை நானே பிரேக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறமும் மோர் இன்னும் இருக்குது லைஃப்பில். இனிமேல்ட்டு தான் என்னோடய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, மை டீனேஜ் இயர்ஸ். இதுக்கப்புறம் ஐ விஷ் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும். என்ன ரெக்கார்ட் பண்ணி? நான் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப வேல்யூவாக, அதுதான் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது என்னென்னா எல்லாமே பாலிட்டிக்ஸ் இருக்குது, எல்லா ஸ்போர்ட்ஸுமே பாலிட்டிக்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்கேட்டிங்லேயும் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. பட் ஸ்கேட்டிங் யாருக்குமே அது ஸ்போர்ட்ஸ்னு தெரியாது, அது ஸ்போர்ட்ஸ்னு தெரியாது. இதை வந்து வேல்யூவாக கொண்டு வர்றது வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்ட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மூவி இப்போ ரிலீஸ் ஆன துணிவு கிட்ட, இப்போ துணிவு, அது போக என்ன வாரிசு, இந்த மாதிரி மூவிக்காக ரொம்ப இறங்கி அதுக்காக எஃபோர்ட் போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேங்கிறாங்க. பாப்பா கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கா, அதாவது சூப்பர் ஸ்டாரை வெளியில் தேடுறாங்க, ஏன் இப்போ இங்கே தேட மாட்டேங்கிறாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயும் சூப்பர் ஸ்டாரை தேட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கா. எங்களுடைய இடம், நாங்கள் வந்து மெரினாவில் வந்து 8 years நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது வந்து எங்களுக்கு வந்து நிறைய அச்சீவர்ஸ் வந்தாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து எங்களுக்கு மெரினாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, மெட்ரோ ப்ராஜெக்ட்னால ஸ்கேட்டிங் ரிங்கை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ சரியான ப்ராக்டிஸ்க்கு இடம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ராக்டிஸ் எடுக்கோம். இப்போ எல்லா ப்ளேஸையும் ஆல்டர்னேட் பண்ணி தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். எங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் ரோடு. ஸோ இங்கே இருக்கிற சின்ன சின்ன இடத்துல தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னொரு ரிங்கு, அதாவது மெரினாவில் இந்த கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு இன்னொரு ஸ்கேட்டிங் ரிங், எல்லோரும் கற்றுக்கிற மாதிரி ஒரு பெரிய ரிங் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். திரும்பியும் மெரினாவில் வந்து இந்த ஸ்கேட்டிங்கை தேடி நிறைய பேர் வரணும். அது மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேட்டிங் வந்து எல்லோரும் நினைக்காங்க ஜஸ்ட் அது காலில் மாட்டிகிட்டு போகிற ஒரு வீல் நினைக்கிறாங்க, அது கிடையாது. அதுலேயும் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறப்ப என்ன எஃபோர்ட் போடணுமோ அதே எஃபோர்ட் தான் ஸ்கேட்டிங்லேயும் இருக்குது. எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இன்னும் அச்சுவேஷன் நான் உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இவங்களோட நிப்பாட்ட மாட்டேன். இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட இருக்காங்க, அவங்களையும் இன்னும் அச்சீவ் பண்ண வைப்பேன். நெக்ஸ்ட் என்னோடய இன்னும் ஒரு 2 world records வெயிட்டிங்கில் இருக்குது, அது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பாப்பா வந்து எதை சொல்லணும் ஆசைப்பட்றா? எங்கள் அப்பா, எங்கள் மாஸ்டர், இவங்களால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி எதுவுமே என்தூசியாசம் இல்லாமல் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ஜஸ்ட் படிப்பு, அப்புறம் ஜஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எஸ்பெஷலி இந்த மூவிஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட்
பட் எதுவும் அதுக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இனிமே இஃப் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மற்ற விஷயத்துக்கு ஸ்போர்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா, தில் ஹாவ் அ பெட்டர் லைஃப், தில் ஹாவ் அ பெட்டர் ஃப்யூச்சர்.